வழக்கத்த மாத்துங்க, டைஜீன தேர்ந்தெடுங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்று நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்ன என்பது குறித்து பார்த்தோம் என்றால், அதாவது பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது சேலத்தில் உள்ளார். அதாவது ஏற்காட்டில் நடைபெறக்கூடிய ஏற்காடு மலை கிராம மக்களுடனான கலந்து ஆலோசனை கூட்டமான நடைபெறுகிறது. ஏற்காடு மலைவாழ் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல தோட்ட தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து மலைவாழ் கிராம மக்களுடன் பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து ஆலோசனை நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து ஏற்காட்டிலே பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து 9:45 சேலம் திரும்பும் பாஜக தலைவர் அண்ணாமலை. சேலம் மரவனேரியில் இருக்கக்கூடிய RSS அலுவலகத்தில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி பாஜகவில் இணையும் நிகழ்வானது நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை ஊழியர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக இன்றும் நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விலைவாசி விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்று முகூர்த்த நாள் என்பதால் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் கோவில் விழாக்கள் நடைபெற்று வந்திருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் அதாவது எடப்பாடி அடுத்துள்ள குள்ளம்பட்டி பகுதியை பொறுத்த வரைக்கும் ராஜராஜேஸ்வரி அய்யனாரப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதே போல சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதி இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவிலுக்கு தங்க தேரோட்டம் நிகழ்வானது நடைபெற உள்ளது. நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் கலந்து கொள்வார் என்று பெயரும் தெரிவிக்கப்பட்டுள்ளதும் இந்த கோவில் நிகழ்வுகள். அதே போல சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சின்ன சிறிய சிறிய கோவில்களில் கும்பாபிஷேக விழாக்கள் நடைபெற உள்ளதும் இது சேலம் மாவட்டத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள். அது மட்டும் இல்லாமல் சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் அதாவது ரயில்வே கிராசிங் விழிப்புணர்வு நிகழ்வான நடைபெற்று இருக்கும். நேற்று துவங்கிய நிகழ்வு இன்றும் நடைபெற உள்ளது. குறிப்பாக ஆளில்லாத ரயில்வே கிராசிங்களில் வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதும் ஆளில்லாத ரயில்வே கேட் முன்பாக வாகனங்களை நிறுத்தி அவ்வழியாக ரயில்வே கேட்டுகளை பாதுகாப்பாக கடப்பது எப்படி, விபத்துகளை தடுப்பது எப்படி என்பது குறித்தான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது. இது சேலம் மாவட்டத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள். அதே சேலம் மண்டலத்துக்குட்பட்ட தர்மபுரியில் இன்று நடைபெறக்கூடிய ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேற்று DGP அறிவித்த கண்டு வெட்டி ஆபரேஷன் நிகழ்வானது இங்கு தொடங்குகிறது. கண்டு வெட்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 2 இந்த முகாமானது நாமக்கல்லில் நடைபெற உள்ளது. இதுவரை சேலம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் ஆகும். ஒளிப்பதிவாளர் கிங் மார்சலுடன் நான் ரியாஸ், News7 Tamil, சேலம். We'll be right back.